Jam 8.30 kembali. Menyemburkan asap. இந்தோனேஷியாவில் அதிபயங்கரமான ஒரு எரிமலை ஒன்று நெருப்பு குழம்ப கக்கியிருக்கு. இதனால் மக்கள் 11,000 மேற்பட்டோர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி. இது நடந்து ஜஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ் தான் ஆகுது. அதனுடைய தாக்கம் உலகின் பல்வேறு நாடுகளில் எதிரொலிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்படுமா இந்தோனேஷியாவில்? இதனை தாண்டி இந்தியாவுக்கு எதுவேனும் பாதிப்பு ஏற்படுகிற வாய்ப்பு இருக்கா? துபாயை தொடர்ந்து சவுதி அரேபியாவில் பெருமழை, அதனை தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய ஒட்டகங்கள் ஓட்டம் பிடிக்கக்கூடிய நிலை. நாட்டை விட்டே ஓடுது. ஏன் ஓடுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதெல்லாம் தாண்டி பிரேசில், பெரு, கென்யா உள்ளிட்ட நாடுகள் எல்லாத்துலேயுமே வெள்ளப்பெருக்கு, அது தொடர்பான காட்சிகள் எல்லாமே இந்த வீடியோவில் இடம்பெறப்போகுது. வாங்க பார்க்கலாம். இது மவுண்ட் ருவாங் அப்படிங்கிறது தான் அந்த எரிமலையினுடைய பேர். இது வந்து டோபா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த எரிமலை செல்லமாக அழைக்கப்படக்கூடியது. அந்த எரிமலை இப்போது இந்தோனேஷியாவில் பயங்கரமாக வெட்டிச்சு சிதறக்கூடிய காட்சிகள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த காட்சிகள் ரொம்ப அபரிமிதமானது. அதை எடுத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5-6 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய மக்கள் தான் அதை எடுக்க முடியும். பக்கத்தில், அந்த எரிமலை பக்கத்தில் யாரும் போக முடியாது. இவ்வளவு தூரத்தில் இருந்து அந்த எரிமலையை ஃபோட்டோ அண்ட் வீடியோஸ் வந்து எடுத்திருக்காங்க. இது இணையதளத்தில் பயங்கர வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்கு. ஓவர் நைட்டில் உலகம் முழுவதும் பேசப்படக்கூடிய ஒரு செய்தியாக மாறுச்சு. இன்ன வரைக்கும் இது வெளியில் பெரிய அளவில் பேசப்படலை. காரணம் என்ன அப்படின்னா, இன்னும் நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்குது. இப்போ நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய இந்த ஸ்பெஷலான வீடியோஸை கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். எப்படி எரிமலை குழம்பு வெடிக்குது அப்படிங்கிறது தொடர்பாகவும், அந்த பூமிக்கு அடியில் வந்து இந்த டெக்டானிக் தட்டுகள் வந்து ஒன்றோடொன்று உரசும் போது எப்படி வந்து இவ்வளவு பெரிய எரிமலைகள் வெடிக்குது அப்படிங்கிறது தொடர்பாகவும் ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இப்போ இந்த எரிமலை வெடித்ததுனால இந்தோனேஷியாவில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க சில முடிவுகளுக்கு வர முடியும். அதாவது, ஒரு பெரிய எரிமலை வெடிச்சதனுடைய விளைவு அப்படிங்கிறது, பக்கத்து கிராமங்கள் எல்லாமே, வீடுகள் எல்லாமே தீப்பற்றி எரியுது. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்க்கலாம். இப்போ நம்ம ஊர்ல வந்து எவ்வளவு ஹீட் வேவ்ஸ் இருக்கு. இப்போ கூட நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது அதிகாலையில் வந்து 6 மணி. இப்போ நான் அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது, இந்த வீடியோ எடுக்கும்போது 6 மணி, ஆனால் பாருங்கள் எவ்வளோ ஸ்வெட் ஆகுது அப்படின்னு. அதே மாதிரி வெப்ப அலை அதிகமாக இருக்கக்கூடிய எரிமலை குழம்பு வந்து வெடிக்கும்போது, அதில் இருக்கக்கூடிய லாவாக்கள் வெடிக்கும்போது, அதிலிருந்து வெளியாகக்கூடிய வெப்பமும் சரி, ஹீட்டும் சரி, ஃபயரும் சரி, அது அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்களுக்கும் கிராமங்களுக்கும் அப்படியே பரவும். அதன் காரணமாக ஒரு வீடே வந்து வெப்ப அலையை தாங்க முடியாமல் தீப்பத்தி எரியுது. இதெல்லாம் ரொம்ப மோசமான ஒரு நிகழ்வுகளாக தான் பார்க்க முடியும். ஒரு புறம் இப்படி இருக்குது அப்படின்னா, இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, இந்தோனேஷியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸில் பனிக்கட்டி மலைகள் பெய்யுது அப்படிங்கிறாங்க. இந்த பனிக்கட்டி, முதல்ல ஆலங்கட்டி மலை அப்படின்னு நம்ம ஊரில் சொல்லுவோம். அந்த ஊரில் வெயிட் மட்டுமே 1 கிலோ வெயிட் இருக்கக்கூடிய பனிக்கட்டிகள் வந்து பெஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு. மலை வந்து இயற்கையினுடைய சமநிலை கெட்டு போனதுனால, எல்நினோ பிரச்சனைகள் இருக்கிறதுனால, உலகம் முழுவதும் வெப்ப அலை ஒரு புறம் அடிச்சுக்கிட்டு இருக்கு, இன்னொரு புறம் அப்படியே குளிராக இருக்கிறது, இன்னொரு புறம் அப்படியே பெருவெள்ளமாக மாறி காட்சி தருகிறது. இதுதான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. பனிக்கட்டியாகவே பெய்யும் போது இந்த பனிக்கட்டி தலையில விழுந்து இறந்து போனவங்களுடைய எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் அப்படிங்கிறாங்க. அந்த காட்சிகளையும் பார்த்துட்டு வாங்க.
சவுதி அரேபியாவில் டைஃப் அப்படிங்கிற பகுதி, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வெளியேறிக்கிட்டு இருக்காங்களாம். காரணம் என்ன அப்படின்னா, அதிகமான அளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. சவுதி அரேபியாவில் பாலைவனம் தான் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி, மக்கள் வந்து அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதிகளில் பெரிய அளவிலான டேமேஜ் இல்லை அப்படிங்கிறாங்க. பட் பாலைவன ஏரியாக்களில் இருக்கக்கூடிய முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அவுட் சைட் ஆஃப் சவுதி அரேபியா, அந்த இடங்களில் அதிகமான அளவில் ஃப்ளட்டு வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரியான விடயங்களும். சவுதி அரேபியாவில் முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கடந்த 12 மணி நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒட்டகங்கள் எல்லாமே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயரக்கூடிய காட்சிகள் அரங்கேறுது. ஏன் அப்படின்னா, இயற்கையினுடைய சமநிலையை இந்த நமக்கு முன்னாடி விலங்குகள் கண்டுபிடிச்சிடும். 2004 சுனாமி வந்தப்போ விலங்குகள் எல்லாமே, அதுவும் குறிப்பாக யானையினுடைய கால் பாதங்கள், இந்த நிலநடுக்கத்தையும் பூமியினுடைய அதிர்வுகளையும் எளிமையாக கண்டுணரக்கூடியது. அந்த வகையில் பள்ளமான இடத்துல இருந்து மேடான பகுதியை நோக்கி விலங்குகள் இடம்பெயரும். அப்படி பாலைவனத்தில் வசிக்கக்கூடிய ஒட்டகங்களுடைய கால் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சு மாதிரி இருக்கும். இந்த பஞ்சு போன்ற பகுதி அந்த இடத்துல இருக்கக்கூடிய மண்ணுக்கு ஏற்ற மாதிரி, மண்ணு குழிக்குள்ள காலை விட்டு அழகாக வந்து பார்த்திங்கன்னா எளிமையாக எடுக்கக்கூடிய வகையில் அதனுடைய கால் பாதங்கள் அமைஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட பாதங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய ஒட்டகங்கள் இடத்துல இருந்து வேறொரு இடத்துக்கு இடம்பெயருது அப்படின்னா, சவுதி அரேபியா நவ் டேஞ்சரஸ் சுச்சுவேஷன் அப்படிங்கிறது தான் புரிஞ்சுக்க முடியுது. பெரிய அளவிலான பாதிப்புகள் இந்த மலையாலையும் வெள்ளத்தாலையும் சவுதி அரேபியாவுக்கு ஏற்பட போகுது அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் வெளியாகிட்டு இருக்கு. அது தொடர்பான காட்சிகளையும் பார்த்துட்டு வாங்க. ஒட்டகங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. பெருநாட்டில் ஒரு நிலச்சரிவு ஏற்படக்கூடிய காட்சிகள், அதாவது டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே தங்களுடைய வீடுகள் எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. நிலச்சரிவு மழையின் காரணமாக நிலம் அப்படியே சரிஞ்சு ஓடுது. எப்படி மழையோடு சேர்த்து அந்த நிலமும் சரிஞ்சு ஓடுது. அந்த நிலத்தில் இருந்து நிலத்தில் தான் வாழ்கிறோம். நம்ம வாழ்கிற இப்போ இருக்கிறது பூமி. அந்த பூமிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த இடமே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர்ந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அதுக்கு பேர் தான் நிலம் வந்து சரிவு அப்படிம்பாங்க. இது சரிவு அப்படிங்கிறத தாண்டி அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெயருது. வீடை அப்படியே கொண்டு போதுங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு. எப்படி பாருங்க, நம்மலாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது தமிழ்நாடுங்கிறதுனால நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் உலகின் பல்வேறு நாடுகளில் மக்கள் அனுபவிக்கக்கூடிய துயரங்களை காட்சிகளாக பார்த்துட்டு வாங்க. மழையிலையும் வெயிலையும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய மக்களை பார்த்தோம். அதே நேரத்தில் பனிக்கட்டியால் கூட கஷ்டப்படக்கூடியவங்களை பார்த்தோம். இப்போது அந்த பனிக்கட்டியால் ஒட்டுமொத்த நாடுமே திண்டாடிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலை இருக்குது. அர்ஜென்டினாவில் இப்போ தான் புதிய பிரதமர்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டால் ரொம்ப காமெடியான பிரதமர்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட பிரதமர் ஆட்சி செய்யக்கூடிய அர்ஜென்டினாவில் இப்போது புதிதாக உருவாகி இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது பனி அடர்ந்த பிரதேசமாக மாறி இருக்கிறது. மக்களுடைய இயல்பு வாழ்க்கை மூடப்பட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லை, ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற வார்த்தைகளும் அங்கே அதிகமான அளவில் உச்சரிக்கப்படுது. பனிக்கட்டி அதிகமாக இருக்கிறதுனால சாலையில் போக முடியல. இதனால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அந்த நாட்டில் இருக்குது அப்படிங்கிறாங்க. மக்கள் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா முடக்கப்பட்டிருக்கு அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது தான். அந்த விஷயங்களையும் பார்த்துட்டு வாங்க. கென்யாவில் அளவுக்கு அதிகமான மழை பெஞ்சதுனால டேமே வந்து அங்கே கிடையாது. அதனால் மழை பெய்யக்கூடிய விதத்தை வந்து எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு தெரியாமல் மக்கள் வந்து வீடுகளிலிருந்து தகர சீட்டுகள் எல்லாமே பறந்து போன காட்சிகளை நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டேம் ஒன்று அந்த இடத்துல, அதாவது பாலம் ஒன்று உடஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க.
அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, எங்களுக்கு அணை இல்லை. சீனாவில் அளவுக்கு அதிகமான அணை இருக்குது, அதன் காரணமாக இயற்கை சமநிலை கெட்டு போய் பெரிய அளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மக்கள் சிரமப்படுறாங்க. அதை நம்ம பார்த்தோம். துபாயில் பெருவெள்ளம் ஏற்பட்ட காட்சிகளையும் பார்த்தோம். இப்போது இந்த கென்யாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு அப்படிங்கிறது சொல்லி மாறாது. கிட்டத்தட்ட 100,000 மேற்பட்ட மக்கள் வந்து வெளியில் போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல். பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு தேவையான உணவுகள் வந்து எந்த ஒரு நாடுமே இன்ன வரைக்கும் கொடுக்கல அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். கென்யா வந்து உலக நாடுகளால் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வெளி வந்துகிட்டு இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு யாரும் உதவி செய்ய வரலை. இந்த செய்தியும் பெரிய அளவில் போய் சேரலை. மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. உலக நாடுகள் கம்முன் இருக்கு. ஐக்கிய நாடுகள் சபை கென்யாவுக்கு வந்து உதவி செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கையை பிரசாத் சிக்னேச்சர் முன்வைக்குது. அதே நேரத்தில் இங்கே அரங்கேறக்கூடிய காட்சிகள் எல்லாமே ராய்ட்டர்ஸ் உள்ளிட்ட முக்கியமான செய்தி தளங்களில் இருந்து எடுக்கப்பட்ட செய்திகள் வீடியோக்கள், அதையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க. தொடர்ந்து நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நிறையா இடங்களில் இருந்து சேகரித்து தான் வந்து இந்த வீடியோஸ்லாம் மக்களுக்கு காமிக்கிறோம். அதை முடிஞ்சளவு உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உண்மைத்தன்மையோடு தொடர்ந்து உழைப்போம். ஏனெனில் என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.